பிரைஸ்லார் யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 1:25 1 Samuel 1:25. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைத்த ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வாக்கு தத்தத்தை யாரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள்? ஜபாலி தலைவரிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். ஏன் ஜபாலி தலைவரிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள்? என் பிள்ளை என் வீட்டில் வளர்கிறதை காட்டிலும் ஒரு ஊழியரிடத்தில் வளரட்டுமே, சரியான ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷனுடைய நிழலில் வளரட்டுமே, சரியான ஒரு ஒளி மரத்தின் நிழலில் வளரட்டுமே, சரியான ஒரு குத்து விளக்கின் வெளிச்சத்திலே அது என் பிள்ளை வளரட்டுமே. இந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியமான அனுபவம். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகனே மகளே, என் பிள்ளை பாதி மாறி போய்விட்டார், என் பிள்ளை தப்பு செய்கிறார், என் பிள்ளை சிகரெட் பிடிக்கிறார், என் பிள்ளை குடிக்கிறார், என் பிள்ளை தவறான நட்புகளுக்குள் இருக்கிறார், என் பிள்ளை தவறான பாதைக்குள் போய்விட்டார், என் பிள்ளை திசை மாறிவிட்டார் என்று யாரெல்லாம் உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். என் பிள்ளை ஜபிக்கிறதில்லை, என் பிள்ளை வேதம் வாசிக்கிறதில்லை, என் பிள்ளை சர்ச்சைக்கு வருகிறதில்லை, என் பிள்ளை பாதி மாறி போய்விட்டது என்று சொல்லுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளையை பால் மறந்தவுடன் ஆலயத்தில் கொண்டு வந்து ஏலி கையிலே விட்டு விடுங்கள். உங்களால் திருத்த முடியாது, உங்களால் மாற்ற முடியாது, உங்களால் கரெக்ட் பண்ண முடியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்காது. ஆனால் ஏலியிடத்திலே விட கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏலி இடத்திலே விட்டு விடுங்கள். ஏலியின் நிழலில் வளர்த்துமே அந்த ஊழியக்காரனுடைய நிழலில் வளர கர்த்தர் கிருபை செய்வாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏலி நிலத்தில் விட்டால் அவன் பார்த்து கொள்வான், அவன் வார்த்தையிலே வளர்த்துவான், அவன் குத்துவிளக் கண்டையிலே அந்த பிள்ளை வளரும், அது உடன்படிக்கை பெட்டியின் அருகிலே வளரட்டும், கர்த்தருடைய மகிமையோடு ஒட்டி கொண்டு வளரட்டும், அது ஒரு ஆலயத்தின் பிரசன்னத்திலே வளரட்டும், அது தேவ மனுஷனுடைய சட்ட பிரமாணத்திலே வளரட்டும், வேத பிரமாணத்திலே வளரட்டும். உங்கள் பிள்ளைகள் இப்படி வளரட்டும், வளரட்டும், வளரட்டும். ஆண்டவரே, என் பிள்ளையை இன்ஜினியராக வளர்க்க விரும்புகிறேன், டாக்டராக வளர்க்க விரும்புகிறேன், சயின்டிஸ்டாக வளர்க்க விரும்புகிறேன், ஏர்போர்ட்டாக, நோ, இதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வளரட்டும். பாதி மாறி போகக்கூடாது, எந்த ஒரு தவறுக்கும் உட்படக்கூடாது. வாலிப நாட்களில் இந்த பாதையிலும் தவறான விஷயங்களிலும் கலந்துவிடக்கூடாது. சிறுவயதிலிருந்து உங்கள் அறிகிற அறிவிலையும் வளர கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கி யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை பிள்ளைகளுக்கு உண்டான மனநோய்களாக இருக்கலாம், அது மன அழுத்தமாக இருக்கலாம், தூக்கமில்லா தன்மையாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் மாற்றி போடுவாராக. யாரெல்லாம் யாரை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள், அது பிள்ளையாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கர்த்தர் இன்றைக்கு ஒரு தொடுதலை உண்டாக்குவாராக. தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் தொடுவாராக. டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் வியாதியோடு படுத்துட்டு இருக்கீங்களோ, ஏசப்பா சுகம் உண்டாகட்டும், ஏசப்பா சுகம் உண்டாவதாக. இந்த வார்த்தையை அனுப்பி இயேசு சுகம் தருவார். We heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you.